இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்துவின் மரணம் குறித்து பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. வசந்த், எஸ் ஜே ஸ்ரீயா, மணிரத்னம், ராஜ்கிரண், சீமான் உள்ளிட்டோரிடம் உதவி இயக்குனரா இருந்தவர் மாரிமுத்து. அது மட்டும் இல்லாம வைரமுத்துவிடமும் சில காலம் உதவியாளரா இருந்தாரு. தொடர்ந்து கண்ணும் கண்ணும், புலிவால் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணாரு. ரெண்டு படங்களுமே சொல்லும்படியான வரவேற்பை பெறல. இதனையடுத்து நடிகரா களமிறங்கிய அவர் அப்படி யுத்தம் செய் படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியதன் காரணமா தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சது. அதனை சரியா பயன்படுத்திக்கிட்ட அவரு பல படங்கள்ல நடிச்சு. கமலஹாசன் நடித்த விக்ரம், ரஜினி நடித்த ஜெயிலர்னு தொடர்ந்து படங்கள்ல நடிச்சாரு. அவரது யதார்த்தமான உடல் மொழியும் வாய்மொழியும் ரசிக்கும்படியே இருந்துச்சு. பெரிய திரையில் மட்டுமில்லாம சின்ன திரையிலும் கலக்கினாரு மாரிமுத்து. அதன்படி எதிர்நீச்சல் சீட்ல ஆதி குணசேகரன் என்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுல அவருடைய யதார்த்தமான நடிப்பும் பேச்சும் அனைவரையும் கவர்ந்துச்சு. அதன் காரணமா அவர் சினிமாவில் அடைந்த பிரபலத்தை விட சீரியல் மூலமா அதிகமா ஃபேமஸ் ஆனாரு. சோசியல் மீடியாலையும் ஃபேன்ஸ் அவரை கொண்டாடினாங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு அவர் உயிரிழந்தாரு. காலையில வளசரவாக்கத்துல இருக்க டப்பிங் ஸ்டுடியோல சீரியலுக்கான டப்பிங் கொடுத்தப்போ உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு. உடனே தன்னுடைய காரை தானே ஓட்டி கொண்டு சூர்யா மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. ஆனா அங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. அவருடைய உயிரிழப்பு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இறுதி சடங்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில மாரிமுத்து மரணம் குறித்து பயில்வான் ரங்கநாதன் பேசுறப்போ மாரிமுத்து பலரிடம் உதவி இயக்குனரா இருந்தாரு. அதிலும் ராஜ்கிரண் எல்லா இருநா மாரிமுத்து என்னையா இருப்பாரு. அந்த அளவுக்கு தலை சிறந்த உதவி இயக்குனரா இருந்தாரு. பிறகு அவர் ரெண்டு படங்களுமே சரியா போகல. ஆனா சினிமாவுக்குள்ளேயே அவர் இருந்தாரு. மாரிமுத்து ஒரு புத்திசாலி. பெரும்பாலும் சினிமாக்கு வந்தா தன்னுடைய பெயரை மாத்திக்குவாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல. அவருடன் திரைப்படங்கள்ல நான் பணியாற்றி இருக்கேன். அவருடைய ஆசையே சொந்த வீடு கட்டுறதுதான். அது கட்டிட்டு இருந்தப்பவே அவர் போயிட்டாரு. எதிர்நீச்சல் நாடகத்தின் மூலமே ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. பெண்கள் எல்லாரும் அவரை திட்டினாங்க. அதே போல சில வாரங்களுக்கு முன் ஜோதிடர்களுக்கு எதிராக பெரியாரின் தீரன் போல பேசினாரு. யார் வாயிலும் நிற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா பெண்கள் வாயிலும் ஜோதிடர்கள் வாயிலும் நின்றா சரி இருக்காது. மாரிமுத்தோட வாழ்க்கையை நிரூபிச்சிருக்குன்னு பேசியிருக்காரு. பயில்வான் ரங்கநாதனுடைய இந்த பேச்சு தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கு.